ஹாய் இந்த வீடியோவில் நம்ம இஎம்எஃப்ஓோட இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது இசி டிபார்ட்மெண்ட் ஸோ இசி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது இசி எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் கோடுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெகுலேஷன் கோட் பார்த்தீங்கன்னா இசி த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா அந்த சிலபஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க பட் இதே இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமுக்கு அட்டன்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் ஒன்னோட ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா குவாடினேட் சிஸ்டம் டைவர்ஜன்ஸ் தியரம் ஸ்ட்ரோக்ஸ் தியரம் ஸோ இந்த குவாடினேட் சிஸ்டமில் நமக்கு த்ரீ டைப்ஸ் இருக்குது ரெக்டாங்குலர் குவாடினேட் சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் குவாடினேட் சிஸ்டம் ஸ்பெரிக்கல் குவாடினேட் சிஸ்டம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூனிட் வெக்டார் ஃபைன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வெக்டாக்ஸ் கல்குலேட் பண்ணுறதெல்லாம் இருக்கும் அது பார்த்துக்கோங்க அல்லாமல் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரெக்டாங்குலர் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கல் இந்த மூணு கோஆர்டினேட் சிஸ்டம் ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் வரலாம் ஆர் டெரிவேஷனும் கேட்கலாம் டேரெக்டா டெரிவேஷன் கேட்கலாம் சேம் இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளம் அதாவது ரெக்டாங்குலர் டு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சிலிண்ட்ரிக்கல் டு ரெக்டாங்குலராக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தென் ரெக்டாங்குலர்ந்து ஸ்பெரிக்கலாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்க யூனிட் ஒன் கவர் பண்ணி கூடவே பார்த்துக்கோங்க டைவர்ஜென்ஸ் தியரம் படிக்கணும் ஸ்டோக்ஸ் தியரம் ஹெல்ம்ஹோல்ஸ் தியரம் ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் யூனிட் ஒன் ஒன் நீங்கள் ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னு அதாவது இந்த த்ரீ கோஆர்டினேட் சிஸ்டமோட பாயிண்ட் அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இல்லைனா ஆர் ரேடியஸ் ரோ ஃபைவ் இசட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமோட பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபை தீட்டா ஃபைவ் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதோட ஃபார்ம்லாம் வந்து மூணு மூணோட கோஆர்டினேட் சிஸ்டமோட ஃபார்ம்லா வந்து உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிச்சுன்னா யூனிட் டூ யூனிட் த்ரீ வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ராப்ளம் வந்து கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது யூனிட் டூ யூனிட் த்ரீயில் வந்து அது என்ன கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம்லா போட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ குவாடினேட் சிஸ்டம் நான் இந்த மூணு குவார்டினேட் சிஸ்டமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஓகேவா தென் பார்த்திங்கன்னா யூனிட் டூ யூனிட் டூ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டிக் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா மெயின் ப்ராப்ளமே என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எலெக்ட்ரிக் ஃபீல்டு இண்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதை கேல்குலேட் பண்ணுறதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலூம்ஸ்லாம் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டூ மார்க்ல வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கார்ஸ்லாம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு காஸ்லா பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஸோ எலெக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் சர்க்குலர் ரிங் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்குது அதாவது டெரிவேஷன் ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சுவலி யூனிட் டூ வந்து ஈஸி தான் நீங்கள் அது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நமக்கு ஆங்கிள் கிடையாது அப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு குவா ரெக்டாங்குலர் குவாடினேட் சிஸ்டமுக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அதாவது என்ன குவார்டினேட் சிஸ்டமில் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஃபார்ம்லாம் வந்து நமக்கு ஈஸியாக அதோட நம்ம இன்டெக்ரல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் எடுத்துப்போம் இப்போ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்னா ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் எடுத்துப்போம் ஸோ இதோட டோட்டல் கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம இன்டெக்ரல் தான் எடுப்போம் கரெக்டாக அப்போ இன்டெக்ரல் எடுக்கும்போது நமக்கு இன்டெக்ரலோட லிமிட் என்ன அப்படிங்கிறது மெயினாக அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் ஸோ அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி மோஸ்ட்டாக இந்த டெரிவேஷன்லேயே கவர் ஆகிடும் ஓகே ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கேட்க மாட்டாங்க நமக்கு டெரிவேஷன் புக்கில் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டெரிவேஷன்ஸ் இருக்குது அந்த டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் ஆகிடும் மோஸ்ட்டாக இதுவே வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கொயாக் செல்ஸ் பெரிய கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் இருக்குது பேரல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் அந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் பெரிக்கல் எல்லாம் பார்க்குறோம்ல இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்கும் மோஸ்ட்டாக நம்ம டெரிவேஷனையே கொஞ்சம் மாற்றி கேட்குற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க தென் பாய்சன் அண்ட் லேப்லா சிகுவேஷன் டெரிவேஷன் எயிட் மார்க் கேட்கலாம் இல்லை அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் ஓகேயா ஸோ வந்து செகண்ட் யூனிட் வந்து பார்க்கறதுக்கு ஐயோ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ கம்மியாக தான் இருக்கும் கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க அந்த கெப்பாசிட்டன்ஸ் டெரிவேஷன் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தென் பாய்சன் அண்ட் லேப்புவேஷன்ஸ் வந்து ரொம்ப ப ஈஸியாக இருக்கும் ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த மாதிரி இதுக்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் தென் இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு வரும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மேக்னட்டோஸ்டாட்டிக் இதில் வந்து மெயினாக ரொம்ப மெயினாக வே படிக்க வேண்டியது பயாட்ஸ் ஆவட்லாம் ஆம்பியஸ் அதாவது மேக்னட்டிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரெண்டு டைப் ஆஃப் லா யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயோட்ஸ் ஆவட்லா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியஸ் லா ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும் மோஸ்ட்டாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேயா தேர்ட் யூனிட்டில் தேர்ட் யூனிட்டோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி வரக்கூடிய டெரிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்டாக தேர்ட் யூனிட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் பவுண்டரி கண்டிஷன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சேம் இந்த பவுண்ட்ரி கண்டிஷனும் சாரி இங்கேயும் ஒரு பவுண்டரி கண்டிஷன் வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஓகேயா ஸோ இந்த ரெண்டு பவுண்ட்ரி கண்டிஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இ இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஹெச் இருக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா டி இருக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா பி இருக்கும் ஸோ கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஓகேயா தென் இண்டக்டன்ஸ் இண்டக்ஸ் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும் புரியுதுல ஸோ மோஸ்ட்டாக இந்த ரெண்டு லாவை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பவுண்ட்ரி கண்டிஷன் நீங்கள் ரெண்டுமே ஐயோ ரெண்டு இடத்துல பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க

ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தென் ஃபிஃப்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட்டும் ரொம்ப ஈஸி செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பயாட்ஸ் சாவட்லாம் ஆம்பியஸ்லாம் பட் இந்த பயாட்ஸ் சாவட்லாவை யூஸ் பண்ணி நம்ம டெரிவேஷன் ஒரு மூணு டெரிவேஷன் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது தென் ஆம்பியஸ்லாம் யூஸ் பண்ணி மூணு டெரிவேஷன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் மெயின் டாபிக் வந்து இவ்வளோதான் ஆனால் இங்கே அப்படி உள்ளே ரொம்ப கிடையாது பிளெயின் வேவ்ஸ் அதாவது ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பிளேன் வேவ்ஸ்ன்னு எடுத்துகிட்டோன்னா அதில் லாஸ்லஸ் லாஸி குட் கண்டக்டர் இந்த மூணும் இருக்குது கரெக்டாக எனி பாயிண்டிங் வெக்டார் யூஸ் பண்ணி அதை ஃபைன் பண்ணுறது பாயிண்டிங் வெக்டார் தென் நார்மல் இன்சிடெண்ட் அதில் வந்து டயலட்ரிக் பவுண்ட்ரி இருக்குது கண்டக்டிங் பவுண்ட்ரி இருக்குது ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் ன்ட்டி ஒன் ரெகுலேஷன் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிரும் ஸோ நான் மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஸோ இந்த கோர்டினேட் சிஸ்டம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் யூனிட்டும் ஈஸியாக இருக்கும் தேர்ட் யூனிட்டும் யூஸ் ஈஸியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த கோர்டினேட் சிஸ்டம் கம்பேர் பண்ணி போடுற வீடியோ நான் வந்து ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ